எல்லாரும் வாங்க, இதுதான் எங்கள் சேனல் குக்கி லக்கி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே பிடிக்கும்னு நம்புகிறேன், அதனால் மூசா பாருங்கள். பார்த்துட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டியன் அப்படின்ற மூணு கண்ணனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். டியனை பற்றின மொதல் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, டியனுடைய லவர் அவர் பேர் லஞ்சு. சே லாஞ்சு, அந்த பொண்ணோட டியன் ஜாலியாக ஊர்லாம் சுற்றுவான்னு நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கவே இல்லை. டியனு அந்த பொண்ணை டக்குனே கட்டி விட்டான். அந்த பொண்ணு தான் பாவம், டியனை ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா. ஆனா டியன் துருவியாவே போயிட்டான். அந்த பொண்ணை பத்தியும் சீக்கிரமா சொல்லுவோம், மறக்காம அதையும் பாருங்க. டியனை பத்தின இம்பார்ட்டன்டான செகண்ட் ஃபேக்ட் என்னன்னா, டியன் வந்து ஒரிஜினலாவே ஒரு எனிமி தான். டியன் வந்து ஒரு மாஸ்டர் ஷென்கிரேன் அப்படின்ற ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்தான். ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் அந்த ஸ்கூல்லயே. டியனை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட யார் சண்டை போட்டாலும் அவங்கள கொன்னுன்னு அப்படின்னு தான் நினைப்பான். ஆனா போக போக மாஸ்டர் ஹிரோஷி கூட சேர்ந்து டியன் ரொம்பவே நல்லவன் ஆயிடுவான். யாருமே கொல்லணும்னு நினைக்கிறதே விட்டுட்டான். டியனை பத்தின இம்பார்ட்டன்டான தேர்ட் ஃபேக்ட் என்னன்னா, டியன் வந்து ஒரு ஹியூமனா இல்ல வேற ஏதாவது மான்ஸ்டரா அப்படின்றது யாருக்குமே கிளீனா தெரியல. ஏன்னா ஹியூமன்ஸ்க்கு மூணு கண்ணு இருக்காது, டியனுக்கு மூணு கண்ணு இருக்கு. டியனுடைய மூணு கண்ணுமே ஒரு சூப்பரான பவர் இருக்க ஒரு கண்ணு தான். அவனோட ஐ சைட் ரொம்பவே சூப்பர். அதனால தான் நம்ம கோகு கூட டியன் கூட சண்டை போடப்போ சோலார் ஃபிளர் யூஸ் பண்ணி டியனை அப்படியே மஜாவா மர்கையா பண்ணுவான். டியனை பத்தின நாலாவது இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் என்னன்னா, டியன் வந்து உண்மையிலேயே நாப்பா கூட ரொம்ப சூப்பரா டிராகன் பால்ஸ்ல சண்டை போட்டு இருந்திருக்காரு. டியன் வந்து நாப்பான்ற அந்த எனிமி கூட சண்டை போட்ட விதமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னும் இருந்தாலும் நம்ம மூவிஸ்லயும் கார்ட்டூன்ஸ்லயுமே டியன் வந்து ரொம்ப நேரம் சண்டை போட்ட மாதிரி காட்டலன்னா கூட, காமிக்ஸ்ல உண்மையிலே டியன் ரொம்ப நேரமே சண்டை போட்டிருக்காரு. டியன் வந்து ஒரு உண்மையான சூப்பரான ஃபைட்டர். அப்புறம் டியனுக்கு ஏகப்பட்ட வித்தைகள் தெரியுங்க. டியனுடைய வித்தைகள்லாம் எப்படி சொல்லணும்னா, சோலார் ஃபிளேர், அப்புறம் நிறைய மனுஷனா மாறுற மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் தெரியும். டியன் வந்து சொல்ல போனா நம்ம கோகுவோட அதிகமா ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சவர் தான் நம்ம டியன். டியனை பத்தின அஞ்சாவது சூப்பரான ஃபேக்ட் என்னன்னா, டியன் வந்து நிறைய ஜிட் ஃபைட்டர்ஸ டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஈவன் யாம்சா, கோகு, கிரில்லன், நம்ம மாஸ்டர் ஹிரோஷியே டோர்னமெண்ட்ல ஜாக்கி சானா இருக்கும்போது உங்க கூட சண்டை போடல அப்படின்ட்டு ஹிரோஷியே அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு போவாரு. சோ டியன் நம்ம சி ஃபைட்டர்ஸ் எல்லாரையுமே மேக்சிமம் ஜெயிச்சிட்டாரு, எக்ஸப்ட் பிக்கலோ. நம்ம டியனை பத்தின ஆறாவது இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் என்னன்னா, நம்ம டியன் வந்து அவரை அவரே கொண்டுக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மெத்தட்ல அவர் மாஸ்டர் பண்ணியிருந்தாரு. அந்த மெத்தட் என்னன்னா ட்ரைபீம். அதை யூஸ் பண்ணி தான் செல்சாகால செல்ல படுக்க வச்சிருவாரு, பட்டு 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 பட்டுன்னு அந்த ட்ரைபீம் யூஸ் பண்ணி. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவர் ரொம்ப டயர்டாகி, இன்னும் ரெண்டு பிளாஸ்ட் பண்ணா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லியும் அந்த பிளாஸ்டையும் பண்ணுவாரு நம்ம டியன். அவர் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சு கூட கவலையே பட மாட்டாரு. உண்மையிலேயே ஒரு சூப்பரான குட் ஹார்ட்டடா மாறி இருந்தாரு நம்ம டியன். டியனை பத்தின ஏழாவது ரொம்ப சூப்பரான ஃபேக்ட் என்னன்னா, நம்ம டியனை டூரியாமாக்கு ரொம்பவே பிடிக்கும். டியன்னா ஏன் பிடிக்கும்னா, அவனுடைய கேரக்டர், அவனுடைய கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு ஸ்டார்டிங்ல நம்ம வெஜிடா மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு வில்லனா வந்தான், ஆனா ரொம்ப பெரிய குட் ஹார்ட்டடா இருந்தான். சொல்ல போனா கோகு வந்து ஒரு சில இடத்துல அதை சீக்கிரமா முடிக்க முடியாத இடம்லாம் இருந்திருக்கு. அதாவது அந்த கிங்காய பாக்குறதுக்கு கோகு எடுத்துக்கிட்ட டைமை விட டியன், யாம்சா, கிரில்லன் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்ட டைம் ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. டியன் சோ ரொம்பவே தன்னம்பிக்கையான ஒரு கேரக்டர். அதனால டோரியாமாக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ல ஒரு கேரக்டர் நம்ம டியன். டியனை பத்தின இம்பார்ட்டன்டான நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, டியன் தான் நம்ம டிராகன் பால்ஸ் அனிமிலேயே முதல்ல பறந்து போன கேரக்டர். டியன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே புஷ்ன்னு சூப்பரா பறப்பான். டியன் நம்ம கோகு கூட சண்டை போடுறப்போ, கோகு இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துருவேன், ஆனா நான் இந்த இடத்துல ரொம்ப நேரம் பறந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு கூட சொல்லுவாரு. டியனுடைய பறக்கிற வித்தியை பார்த்துதான் நம்ம கோகு, யாம்சா எல்லாருமே அதுக்கப்புறம் பறக்கவே கத்துக்க ஆரம்பிப்பாங்க. டியனை பத்தின ஒன்பதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஓகே, டியனை பத்தின ஏதோ ஒரு ஃபேக்ட், டியன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமி கேரக்டரா தாங்க இருந்தார். அதாவது நம்ம ஜி ஃபைட்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட். நம்ம கிரில்லன், யாம்சா இவங்களா ஹியூமன் அப்படின்றது நமக்கு கிளீனா தெரியும். ஆனா டியன் வந்து ஹியூமனான்றது டவுட் இருந்தாலும், ஆனா டியனும் ஒரு ஹியூமன் தான். சொல்ல போனா நம்ம கிரில்லன், யாம்சா, மாஸ்டர் ரோஷி இவங்கெல்லாம் எல்லாரை விட நம்ம டியன் ரொம்பவே ஸ்ட்ராங். நான் டியனை ஏன் ஹியூமன் சொன்னா, நிறைய மங்காலியும் சரி காமிக்ஸ்லயும் சரி நம்ம டியனை ஹியூமன் அப்படின்ற மாதிரி தான் கன்சிடரும் பண்றாங்க. ஆனா அவர் ஹியூமனா இல்ல ஏலியனா இல்ல மான்ஸ்டரா அப்படின்றது இன்னும் கரெக்டான முறையில தெரியவே இல்லை. டியனை பத்தின இம்பார்ட்டன்டான கடைசி ஃபேக்ட் என்னன்னா, நம்ம டியன் உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர்ன்றது உங்ககிட்ட நான் முன்ன சொன்ன மாதிரி. அதை நான் எப்படி சொல்றேன்னா, டிராகன் பால் சூப்பர்ல அந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல டியனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். சொல்ல போனா டியனுக்குன்னு ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி காட்டாம தான் விட்டுட்டாங்க. இருந்தாலும் டியனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. டியன் உண்மையிலேயே சூப்பரா சண்டை போட்டாரு, நிறைய பேரை டெஃபிட்டும் பண்ணாரு. டியன் சீக்கிரமா அவுட் ஆனாரு தான், இருந்தாலும் டியனோட பெர்ஃபார்மன்ஸ் அதுல சூப்பராவே இருந்தது. இதே மாதிரி ஃப்ரீசாவோட ஆர்மி பூமியை அட்டாக் பண்ண வரப்போ நம்ம டியன், யாம்சா, பிக்கலோ எல்லாருமே அந்த இடத்துல ஜி ஃபைட்டர்ஸ் நின்று சண்டை போட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மேஜரா நம்ம
பிக்கலவும் டியானும் அதிகமான ஆளுங்களை ஈஸியாவே டிஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா இவங்க தான் நிறைய பேரை டிஃபீட் பண்ணது. இப்படிப்பட்ட சூப்பரான அனிமி கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படிதான் உருவாக்குறாங்கன்னே தெரிய மாட்டுது. ஆனா இந்த கேரக்டர்ஸ் கிட்ட இருந்து நம்மள மாதிரியான சாதாரண மனுஷங்களும் நிறைய விஷயத்த கத்துக்கிற மாதிரி தான் பண்றாங்க. அதாவது இவங்களோட விடாமுயற்சி, இவங்களுடைய மோட்டிவேஷன், இவங்களோட ஹோப், இதெல்லாம் வந்து நமக்கே வந்து இந்த மாதிரி விஷயத்த கத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்க வைக்கிறது தான். சோ டியான் மாதிரியான ஒரு சூப்பரான கேரக்டர் பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் கைஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஜெய் பாகுபலின் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.